ஜெகதீஸ்வரன் இப்போ ஐயா சொல்கிறாங்க நம்முடைய பாலகிருஷ்ணன் கொஞ்சம் இல்லை ஆக்சுவலி அவங்களுடைய உரிமைகளை தான் கேட்குறாங்க எங்களுடைய டெபாசிட் பணம் இருக்குது பதிமூவாயிரம் கோடி அப்புறமா அகவிலைப்படிக்கு நீங்கள் இவ்வளோ தாரன்னு சொன்னீங்க நீங்கள் ஏற்கனவே வாக்கு கொடுத்தீங்க இப்போ நாங்கள் சிரமத்தில் இருக்கோம் அவர்களுக்கு என்ன சம்பளம் மிஞ்சி போனால் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டு எத்தனையோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு முப்பதாயிரம் கிடைக்கும் அதில் பிடித்தெல்லாம் போக கையில் ஒன்றும் இல்லை அதை சொல்லப்போனால் நொண்டு நூடுல்ஸ் ஆகக்கூடிய துறை இல்லை வேலை பார்க்குறோன்னு சரி இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஒவ்வொரு இடத்துலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் கல்வி கடனை சொன்னாங்க பென்ஷனை கொடுக்குறேன்னு சொன்னாங்க இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் நீங்கள்லாம் வந்தால் சிறையில் இருக்கிறவங்கள வெளியிடுவேன்னு சொன்னாங்க இப்போ சிஏடி உடைய தோழர்கள்கிட்ட வாக்கு எல்லா வாக்குகளையும் கொடுத்து ஒரு அரசு பொய்மையாக நடத்துகிறது நான் உங்களுக்கு அஞ்சு ரூபா தாரம் சொல்லி வரந்துட்டு உங்களை ஏமாற்றி எப்பவுமே சொன்னாங்கிற மாதிரி இருக்குது சார் ஐயாவுடைய அந்த பதிலோடு என்னுடைய கேள்வி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் இரண்டு இடங்களில் இந்த பழைய ஓவியத் திட்டம் மறுபடியும் அமல்படுத்தப்படும் புதிய ஓவிய திட்டத்துக்கு பதிலாக இரண்டு இடங்கள் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து அரசு ஊழியர்களுக்குன்னு பொதுவான ஒரு இடம் இன்னொரு இடம் போக்குவரத்து அப்படிங்கிறது கீழே போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓவியத்திட்டம் மறுபடியும் அமல்படுத்தப்படும் இது ரெண்டு இடங்களில் போட்டிருப்பாங்க நீங்கள் தேர்தல் அறிக்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்களுக்காக நாங்கள் ரெண்டு நல்லா செய்ய போகிறோம் அப்படின்னு இவங்க இவங்க இப்போ வச்சிருக்கிற ஆரம்சக் கோரிக்கைகள் என்பதே திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கைகளையும் ஒவ்வொரு ஆட்டி போராடும் போது அந்த போராட்டத்திற்கு வந்து ஆதரவு கொடுக்கும்போது சொன்ன விஷயம் சொன்ன வார்த்தை சொன்ன இப்போ புதிதாக இவர்கள் வந்து ஆரம்பிச்ச கோரிக்கைகள் எடுத்துட்டு வராங்கிறது கிடையாது கழக ஆட்சி உடனே நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றி சொன்ன விஷயம் தான் ஆனா இப்போ நீங்க அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜாக்டோஜியோ போராட்டம் பக்கம் நடந்துகிட்டே இருக்க மாதிரி அதே மாதிரி போக்குவரத்து போராட்டம் தொடர்ச்சியா போராட்டம் இப்போ நீங்க ஒரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் நீங்க மகளிர் உரிமை தொகைங்கிறது போய்ட்டுருக்குங்கிற பார்க்குறோம் அது வந்து எல்லோருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாலும் ஒரு கோடி மக்களுக்கு ஒரு கோடி அதுல ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிற ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அது போய்ட்டு அதே நேரத்தில் பொங்கல் பரிசு தொகை கிடைக்குமா கிடைக்காத வாதத்திற்கு பிறகு இது ஒரு வழியாக ஆயிரம் ரூபாய் கொடுத்து நடத்துகிறோம் அதற்கு பிறகு அது வந்தீங்க ஆமாம் அறிவிப்பு பார்த்தோம் அப்போது திமுக கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இதை நான் பார்க்குறேன் ஒன்று நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி செக்டார் சக்டாராக போராடுறாங்க இல்லையா அவங்கள நாங்கள் கைவிடுறோம் அப்படிங்கிற மெசேஜை தான் இருக்காங்க நான் பார்க்குறேன் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகும் இதுக்கு வந்து சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்பட விடுமா என்று கேட்டால் இல்லை ஏன்னா இஞ்சி போனால் ஒரு ஒம்பது நாள் தானே இருக்கு ஆமாம் ஏன்னா அவங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா பொங்கல் போது இது பெரிய பிரச்சனையாக கூடாது ஏற்கனவே கிளாம்பகம் பிரச்சனைகள் பேருந்து நிலையத்தில் நிறையா சிக்கல்கள் ஏற்பட்டிருக்க நேரத்தில் இப்போ இதும் கூடுதலாக சேர்ந்துருச்சுன்னா அப்போ மக்கள் எல்லாம் தென் மாவட்டத்துக்கு போக முடியலை திருச்சிக்கு போக முடியலை திருநெல்வேலிக்கு போக முடியலை கன்னியாகுமரிக்கு போக முடியல பஸ் இல்லை இப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்துக்கு அதனால தான் இவங்களும் அப்புறம் பேசிக்கலாம் பொங்கலுக்கு அப்புறம் பேசிக்கலாம்ங்கிறது அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை அப்புறம் தீர்த்துருவாங்கிற அர்த்தம் கிடையாது பொங்கலுக்கு எங்களுக்கு கெட்ட பேர் உருவாகாமல் பார்த்துக்கோங்க எங்களோட கெட்ட பெயர் இல்லாட்டி நாங்கள் பத்தாம் தேதிக்கு அப்புறம் திரும்பவும் நாங்கள் உங்களை உட்காந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்த மாட்டோம் இது சுமூகமான முடிவுக்கு வராது இது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போராட அவர்கள் அதான் சொல்லலையா இப்போ நீங்கள் அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் வராட்டியும் பரவாயில்லை போக்குவரத்து ஊழியர்களோட வாக்குகள் வராட்டியும் பரவாயில்லை நம்ம கொடுக்கின்ற இந்த மகளிர் உரிமை தொ தொகை என்பதும் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்க போகின்ற கொடுக்கின்ற புதுமை புதுமைப்பெண் திட்டம் என்கிற தொகையும் இந்த நிவாரணத் தொகை இந்த பொங்கல் பரிசு இது போன்ற நேரடியாக மக்களை கொண்டு போய் சேர்க்கிறது அவர் பெரிய லார்ஜர் செக்டாரில் கொண்டு போய் சேர்க்கிறது நமக்கு அந்த வாக்குகள் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு நகர்ந்து நகர் தான் பார்க்குறேன் இதான் ஏன்னா இவங்க இப்போ மறுபடி மறுபடியும் போராட்டம் போகிறாங்க அந்த போராட்டத்தை வந்து இன்னும் எவ்வளோ வீரியமாக்கினாலும் இவர்கள் மிக தெளிவாக உங்களுக்கு அகவிலைப்படி உயர்வோ அல்ல பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவதோ இல்லை ஓய்வு ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு போய் சேர வேண்டிய நியாயமான அவரோட உரிமையான தொகையோ கிடைக்குமா என்று கேட்டால் கேள்வி இப்ப நாம தெளிவா பேசணும் நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்ட காசு ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு அது தாங்கன்னு கேட்கறதுதான் உரிமை ஆமா இப்ப சிவசங்கர் என்ன சொல்றாரு இதுல ஒரு அரசியல் நடவடிக்கை இருக்கு அரசியல் ஹிப்போகிரைட் அதாவது என்னது ஒரு கான்ஸ்பிரி தேறி இருக்கு உள்ளுக்குள்ள தூண்டி விடுறாங்க மக்கள் கோபப்பட்டு எலெக்ஷன் டைமில் எங்களை சிரமத்துக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம ஒரு ஒரு தன்னை கட்டுப்படுத்த முடியாத கோபத்தில் இந்த தொழிலாளர் மேல தமிழக திமுக போக்குவரத்து கடுமையான வார்த்தைகளை பதிவு இவர்களுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொழிற்சங்கங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா அது சரி வந்து இப்போ எல்லா கட்சிகளுமே ஈடுபடல இவங்களாம் ஈடுபடல அண்ணா திமுக மட்டும் ஈடுபடுறாங்க அண்ணா திமுக மட்டும் அண்ணா திமுக செய்கின்ற அரசியல் சொல்லி பேசலாம் சரி மெயினா வந்து சௌந்தரராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்ட களத்தில் முன்னாடி நிற்கிறார் அவர் தான் அதிமுக கமலக்கண்டன் அவர்கள் இருந்தாலும் கூட இவர் தான் இவர் நியாயமா எல்லாத்தையும் எல்லாரோட சங்கங்கள்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இவர் செய்கிறார் அப்படிங்கிற பார்க்கிறோம் கூட்டணி கட்சி தானே இவங்க இந்த அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது எங்க பேரை கெடுக்கிறாங்கன்னா யாரும் இதுல என்னன்னா இப்போ நீங்க இது எடப்பாடி ஆட்சி காலத்திலும் இது நடந்தது அந்த நேரத்தில் அண்ணா தொழிற்சங்கமும் அந்த போராட்டத்தில் இருந்தாங்க இருந்தாங்க இப்பொழுது தோமுசை நீங்கள் வந்து ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை எடுத்தாலும் நாளை தோமுச தொழிலாளர்களும் பார்க்கறேன் பார்க்குறேன் இதெல்லாம் வருது திமுக பாதி தொழிற்சங்கம் சரி அடுத்த முறை நீங்கள் பத்தாமா தேதிக்கு பிறகு இது கைவிடப்படும் பொழுது இல்லை வந்து நான் உங்களுக்கு பென்ஷன் கொடுக்க மாட்டேன் நான் ஜாஸ்தியாக கொடுக்க மாட்டேன் நான் பழைய உயிர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தோமுசவும் புரிந்து கொள்வார்கள் அவங்க இப்போக்கி நீங்கள் வந்து அங்கே ஒரு அவர் ஏற்கனவே எம்பி ஆயிட்டாரு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு அவர் ஏதோ சமாளித்து நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வரார் ஆனால் இது தொடருமா என்று கேட்டால் அவர்களும் இந்த நியாயத்தை இப்போ இவங்க போராடுற மாதிரி இந்த நியாயத்தை அவர்களும் புரிந்து கொள்வார் இவங்க நியாயத்தை இப்பொழுதே அவர்கள் புரிந்து கொண்டிருந்தால் இப்போ நீங்கள் நிறைய இப்போ கோர்ட்டோட பார்வையை நான் வந்து ஒரு மாறுபடுறேன் நீதிமன்றம் என்ன பார்வை எடுக்குது பொதுமக்கள் இந்த நேரத்தில் சிரமப்படுறாங்க ஏன் சிரமத்துக்கு உள்ளாக்கு ரெண்டு தரப்பையும் தான் கேட்குது ரெண்டு தரப்பையும் கேட்குது ஆனால் நீங்கள் பாருங்க இப்போது ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு ஆமாம் எனக்கு என்னுடைய உரிமையான தொகை இப்போது நீங்கள் பொதுமக்கள்லாம் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடணும் பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணணும் தான் சொல்கிறீங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் போதும் ஆனால் இங்கே ஒருத்தர் சாப்பாட்டுக்கே உட்காந்துட்டு இருக்கான் ஐயா மனிதனுடைய மனிதனுடைய எதார்த்தம் என்ன ஒரு பையன் நிற்கிறான் தம்பிங்க வா அந்த வீட்டில் அந்த வேலையை ஒரு ஒரு பத்து குடம் தண்ணி எடுத்தா எடுத்து கொடுத்த பொண்ணே ஒரு நூறுரூவா கொடுத்தா மனமகிழ்ச்சி வரும் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கான் அவன் முப்பத்தஞ்சு வருஷமா வேலை பார்த்துட்டு துட்டில போடானா அப்படி அதான் சொல்றேன் நீங்க இதுக்கு எனக்கு பெரிய ஆராய்ச்சி நீதிமன்றம் வந்து பொதுமக்கள் போக்குவரத்தை எப்படி மேற்கொள்வாங்க அதில் சிரமம் ஏற்பட்டக்கூடாது இந்த நேரத்தில் அப்படின்னு அக்கறை காட்டுகின்ற அதே நிதி இவங்கெல்லாம் பொங்கல் கொண்டாட கண்டு கொண்டாட தான் போகிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எப்படி ஏதாவது பட்டு கொண்டாடிடுவாங்க இல்லை சில பேர் இங்கே இருந்தாலும் பொங்கல் கொண்டாட போடலாம் ஒருத்தர் வீட்டில் அடுப்பே எரியலைங்க எங்கள் வீட்டில் அடுப்பு எரியலை நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து என்னுடைய தொகையை என்னுடைய உரிமையான தொகையை கேட்கின்றேன் எங்களுக்கு நீங்க நீங்க உறுதி அளித்த தொகையை கேட்கின்றேன் சொல்லும் பொழுது நீதிமன்றத்தோட பார்வை என்ன சொல்றேன்னா இது கடுமை கட்டிருக்கணும்னு சொல்றேன்னா உரிமை தொகை உண்மையான நீங்க வந்து ஓய்வுதாரர்களுக்கு நீங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் டெய்லி கொடுங்க அதெல்லாம் சொல்லி ஏதாவது போட்டுருக்காங்க நீதிமன்றம் சொல்றாங்க ஆனால் இன்னும் கடுமையான வார்த்தை கடுமையை கட்டிருக்க கடுமை காட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீதிமன்றமும் இல்ல நீங்க எவ்வளவு நாள் அது இது இப்ப இப்ப நடந்தா பரவாயில்ல எட்டு வருடங்களாக தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறேன் உரிமையை கட்டி திமுக வந்த பிறகு இது மூன்றாவது வருட போராட்டம் போன வருஷம் போராட்டம் அதுக்கு போன வருஷம் போராட்டம் ஒவ்வொரு ஆறு மாசம் போராட்டம் கடத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்த பிறகும் நீதிமன்றம் இல்லை பொதுமக்களோட நீங்க ஒரு லார்ஜர் சக்தாரை பார்க்கறது சரி பரவாயில்ல தவறு இல்லை ஆனால் இங்கே இருக்கிறவங்க சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறாங்கல்ல நீங்க என்ன அப்புறம் லைஃப் ரைட் டு லைஃப் லிபிடன் என்ன பேசுறோம் நம்ம ஆர்டிகல் ஃபோனி அதான் சொல்லுது அவன் தனி மட்டும் தான் சா வாழ்வாதாரமே இல்லாமல் சாகலாம் ஆனால் பொதுமக்களோட சிரமம் எங்களுக்கு முக்கியம்ங்கிற பார்வையை நான் மாறுபடுறேன் அதில் அதே தவறு நான் சொல்றேன் என்ன அதாவது நீங்கள் இந்த போக்குவரத்து கழகங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சோம் அதாவது இன்னும் டெய்லி நம்ம பார்க்குறோம் கலெக்ஷன் வருது ட்ரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வந்து ஒரு ஏதாவது ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பேங்க்கில் தான் கடன் வாங்கிட்டு வருவாங்க ஓ அப்படி இப்படி தான் டெய்லி நடக்குது எல்லா போக்குவரத்து கழகங்களிலும் ஏன் நஷ்ட கணக்குங்கிறது மாதம் மாதம் தினம் 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 நஷ்ட கணக்கை இவங்க தினம் 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 வர்றது வந்து வரவு இருபது கோடினா செலவாகிறது இருபத்தொரு கோடி இருபத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிற அளவிற்கு ஒட்டுமொத்தமாக எல்லா கழகங்களும் நடந்துகிட்டு இருக்கு இது தொடர்ச்சியாக இது ஜாஸ்தியாகிட்டே இருக்கு இப்போ இதே திமுக வந்து தங்களோட தேர்தல் அறிக்கையில் பொதுத்துறை நிறுவனங்கள் சீரமைப்புங்கிற பேரில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து மூன்று மாதங்களில் நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தனியாக குழு அமைத்து நாங்கள் அந்த பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதை லாபகரமான பொதுத்துறை நிறுவனமாக மாற்றுவோம் முப்பது மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மாதத்தில் சொன்னீங்க மாசம் குழு அமைச்சாங்களாங்கிறதும் தெரியலை அந்த குழு சரி அமைக்காட்டி கூட அதுக்காக பணி செய்தார்களாங்கிறது தெரியல தொடர்ச்சியாக நீ வந்து அதிகமாக அதிமுக கடன் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அதே திமுக இன்றைக்கி மூன்று வருடத்தில் எக்கச்சக்கமாக கடன் வாங்கிட்டிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம உரிமை தொகை பொங்கல் பரிசு இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எக் கணக்கிலடங்காத அளவிற்கு தொகை கணக்கு வாங்கிட்டே இருக்காங்க இப்போ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் கேட்கலாம் சார் போக்குவரத்து ஊழியர்களுக்கு தைநீர் நஷ்டத்தில்னு பெற்று இதே நஷ்ட கணக்கில் எழுத முடியாது எழுதலாம் அதுக்கு மனம் இருந்தால் செய்யலாம் ஆனால் இல்லை வேண்டாம் செய்ய வேண்டிய அவசியம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கேள்வி போக்குவரத்து கல்வி சுகாதாரம் போக்குவரத்துலாம் சேவை துறை தர இதுல ஏன் லஸ்ட்டு லாபம் பாக்குறீங்க நீங்க வாங்க வேண்டிய பாருங்க கேக்குறாங்க இது மக்கள் சேவைத்துறை இல்ல நீங்க சேவைத்துறை கூட நீங்கள் ஒரு காலத்தில் இந்த போக்குவரத்து கழகங்கள் வந்து லாபகரமாக இயங்கியதான் கேட்டால் ஆம் லாபகரமாக இயங்கிய துறை தான் அது உண்மைதான் 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 இன்றைக்கும் இந்த லாபகரமாக இதை கொண்டு நீங்கள் வந்து நஷ்டத்தை குறைக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக நஷ்டத்தை குறைக்கணும் அது அதுக்காக நீங்கள் வந்து டிரைவர் சேலரியில் கை வைக்கிறது அவங்க ஆட்குறைப்பு செய்கிறது அது இப்படி இல்லை நீங்கள் வந்து சில செக்டாரில் வந்து நல்ல இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இன்றைக்கி இப்போ ஆம்னி பேருந்துகள் டக்குன்னு வந்து உள்ளே வர்றாங்க என்ன சொன்னாங்க நாங்கள் தேவைப்பட்ட நாங்கள் பகலில் கூட பஸ் ஓட்டுறோங்க புதிய அக்கறை இவர்களுக்கெல்லாம் இப்போ வராங்க புது அக்கறை இவங்களுக்குலாம் பாவம் இதே ஆம் எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க நாளைக்கு என்ன விவாதம் இருக்க போது ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறுரூவா மதுரைக்கு போனால் ஐயாயிரம் கன்னியாகுமரி போனால் ஏழாயிரம் சொத்த வித்திரியான்னு கேட்பாங்க இதே அம்மி பேருந்து ரெக் அப்போ அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு சேவைத்துறை சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல ஆம்னி பேருந்துகள் எவ்வளோ நாள் கட்டணம் நிர்ணயிக்கலாம் இல்லையா இதே மாதிரியான பேருந்துகளை தமிழக அரசால் இயக்க முடியாதா அருமையாக ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் நாங்கள் ஸ்லீப்பர் பஸ்ஸுன்னு கிட்டத்தட்ட பத்து வருடங்கள பேசி இப்போ தான் தமிழ்நாடு அரசாங்கம் எஸ்ஐடிஎஸில் ஸ்லீப்பர் பஸ் வந்துருக்கு அது ரொம்ப மினிமமாக இருக்குது இதற்கான தேவை இருக்கிறதா பொதுமக்கள் பொங்கல் நேரத்தில் என்ன பண்ணுறாங்க நான் ஆயிரம் ரூபா கொடுத்தா கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் அழகாக அழகாக நாங்கள் போவோம் ஏன் அந்த வசதியை உங்களுக்கு கொடுக்க முடியல ஏன்னா எங்களுக்கு ஆம்னி பேருந்துகளில் வர கமிஷனும் அந்த பணம் எங்களுக்கு முக்கியம் அது தனியாக அதுதான் அதுதான் எங்களுக்கு முக்கியம் ஆம்னி பேருந்துகள் நீங்கள் வந்து இப்போ தொகைத்தொகையாக வந்து இப்போ எந்த அமைச்சர் இருந்தாலும் நேரடியாக வந்து கொடுத்துறாங்க பொங்கலுக்கு நாங்கள் இவ்வளோ ஓட்ட போகிறோம் நாங்கள் வச்சுக்கிறோம் கோடி வச்சுக்கோங்க தீபாவளிக்கு இத்தனை கோடி வச்சுக்கங்க விநாயகர் சதுர்த்திக்கு இத்தனை கோடி வச்சுக்கோங்க புது வருஷத்துக்கு இத்தனை கோடி வச்சுக்கோங்க லாங் வீக்கெண்ட் வர இத்தனை கோடி வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு வர இந்த பணம் இப்படி கிடைக்கும் பொழுது நம்ம பா பா பேச நம்ம பால் பேசணும் பாலில் வந்து அமைச்சருக்கு நான் கொடுக்க வேண்டியது சரியாக கொடுத்துட்டேன்னா நான் வந்து மக்களுக்கு ஆவின் பால் கிடைச்சா என்ன கிடைக்காட்டே என்ன எனக்கு அதே மாதிரி இங்கே எனக்கு கிடைக்க வேண்டிய தொகை நீங்கள் ஆம்னி பேருந்து மூலியமாக கிடைத்த பிறகு அதில் சேவை நடந்தால் என்ன நடக்காட்டினா மக்கள் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற பார்வை தான் இவர்களிடம் இருக்கிறது ஹைவேயில் ஹோட்டலில் சாப்பிட விடுவாங்க பாருங்க அதில் ஒரு பஸ்ஸுக்கு விரைவு வண்டிக்கும் க சாதாரண வண்டிக்கும் நூற்றி பத்து ரூபா தொண்ணூறுவான்னு வாங்கியிருக்கிறாங்க அது ராஜ கண்ணப்பன் ராஜகண்ணப்பன் மினிஸ்டராக இருக்கும்போது அதை ஐம்பது ரூபான்னு குறைச்சிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வேறு லெவலில் வந்துருக்கிறது தகவலும் நமக்கு கிடைச்சி ஆமாம் அப்போ எதில் அடிக்கோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த செக்டாரில் நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா இதை வந்து நஷ்டத்தை குறைக்க முடியுமா என்று கேட்டால் நஷ்டத்தை நிச்சயமாக குறைக்க முடியும் ஏன் நஷ்டத்தை குறைக்கலாம் சரி அதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை நஷ்டத்தை குறைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பயன் லாபகரமான துறை தான் துறை நிச்சயமா தருது ஊழல்கள் நிச்சயமாக நீங்க ஒரு பக்கம் நீங்க சில இடங்கள்ல நஷ்டமாகும் ஆமாம் சில கிராமப்புறங்களுக்கு வண்டி ஏக்கும்போது நஷ்டமாகும் ஆமா ஆகும் அதில் அவள் மாற்றுக்கருத்தே இல்லை நிச்சயம் ஆனால் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியற அளவுக்கு இன்னொரு இடத்துல வேலை செய்ய முடியும் இப்போ அது இவரது அக்கறை இல்லை நான் முதல் சுற்றுலேயே சொல்லிட்டேன் இது வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு பிறக்கும் இந்த போராட்டம் தீவிரமடைய வேண்டிய அவசியம் ஏற்படலாம்னு இப்போ நீதிமன்றம் சில பார்வைகளை வைக்கிறது அரசாங்கம் அதை மறுக்கிறாங்க நீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் கடுமை கட்டணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இல்லாட்டி இது இது தீர்வே வராது இது மறுபடியும் ஏமாற்றுவாங்க ஒரு ஆரம்ப கோரிக்கைகளை இது செஞ்சு தரோம் நீங்கள் போராட்டத்தை ஒத்தி வைங்க போராட்டத்தை ஒத்தி வீணுன்னு இப்படியே சொல்லிவிட்டு பாராளுமன்றம் பாராளுமன்ற தேர்தலில் சில பாடங்கள் அவளுக்கு அவர்கள் கற்கலாம் ஆனால் அவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த கொடுக்கின்றத நேரடியாக இந்த ஆயிரம் ரூபாய் பணம் இந்த பெண்களுடைய வாக்குகள் மட்டுமே நமக்கு போதும் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக நகர்ந்து தான் நான் பார்க்கிறேன் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவருடைய வாக்கெல்லாம் இல்லாமலே நாம் வெற்றி பெறலாம் என்ற ஒரு பார்வை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் கற்பிக்கின்ற அந்த பாடம் கொஞ்சம் அவங்கள மனது மாற்றம் வைக்கலாம் பத்தொன்பதுக்கு பிறகு இந்த போராட்டம் மறுபடியும் தீவிரமான நான் பார்க்கிறேன் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் தீவிரமனம் பார்க்கிறேன் இல்லை நீதிமன்றத்தில் ஒரே ஒரு கேள்வி இந்த ஸ்ட்ரைக் மூலமாக கிராமப்புறங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு ஆமாம் அது எந்த அடிப்படையில் இல்லைங்க இப்போ நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் செய்திகளை தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொண்ணூற்றி மூணு சதவீதம் முதல்ல நூற்றி பதினாறு சதவீதம்லாம் பேருந்துகள் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் சக்திக்கு மீறியெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறதையும் இன்னொரு பக்கம் கூடங்க காமிச்சிட்டு தான் இருந்தாங்க உண்மையிலேயே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ எவ்வளோ பள்ளி மாணவர்களால் போக முடியல ஒரு ஆறு இடங்கள் நடத்த விபத்துகள் அப்படியே நீதிமன்றம் ரெண்டு தரப்பையும் அரசாங்கம் என்ன அவங்க புள்ளிவரங்கள் எதுக்காக சொல்லுறாங்கன்னு நீதிமன்றத்துக்கு தெரியும் உண்மையில நடப்பது என்னங்க நீதிமன்றத்துக்கு தெரியும் அதனால தான் அவங்க அந்த பார்வை எடுக்கிறாங்க நீதிமன்றம் இப்படிக்கு தற்காலிகமாக இந்த பிரச்சனை பொங்கல் நேரத்தில் தீவிரமடைய வேண்டாம் அப்படிங்கிற பார்வை மட்டும் தான் இருக்கு அப்போ நீங்க வந்து பொதுமக்களுடைய சிறிய சிரமம் வேண்டாம் என்று நினைத்தால் இவர்களுடைய மிகப்பெரிய சிரமத்தை இவருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டியது நீதிமன்றத்தோட கடமை நான் பார்க்கிறேன்